வித்யா ஜன ஜன்ம மதேன காம குரோதாதிபிஷ ஹததீர்ண சமம் பிரயாமி கூறத்தாழ்வான் தம்முடைய பஞ்சஸ்தவங்கிற நூலில் இந்த உயர்ந்த ஸ்லோகத்தில் ஒரு கருத்தை வெளியிடுகிறார் வித்யா தனாபிஜன ஜன்ம மதேன காம ஒத்தொத்தருக்கு மதம் பிடிக்கிறது யானைக்கு மதம் பிடிக்கும் கேள்விப்பட்டிருக்கும் ஆனா அது மதம் பிடிக்காம வைக்கிறதுக்கு யானை பாகன் என்ன செய்வார் அதனுடைய தலையில் மத்தகத்திலே என்னென்ன பூசணமோ அதை பூசி விடுவார் அதுக்கு சரியான ஆகாரம் கொடுக்கணும்னா கொடுத்துருவார் அதன் சூட்ட தணிக்கணும்னா அதுக்கு வேண்டிய வைத்தியம் பண்ணிடுவார் அதுக்கு எப்பப்ப காவேரி கிழச்சின்னு போனமோ தாமரபரணி கிழச்சின் போனமோ போய் குளிப்பாட்டி விட்டுடுவார் அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் பண்ணி கொடுப்பார் இதெல்லாம் ஒழுங்கா இருந்தா யானைக்கு மதம் பிடிக்காது யானை அளவுக்கு ரொம்ப பெருசு அதுக்கு மதம் பிடிச்ச ஆபத்து தேவல ஆனா மனுஷனுக்கு மதம் பிடிச்சதுன்னா மனுஷனுக்கு கூட மதம் பிடிக்குமா சுவாமி யானைக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கும் மனுஷனுக்கு பிடிக்குமானா யானைக்கு கொஞ்ச நேரத்துக்கு மதம் பிடிக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அடைக்க விடலாம் அது மதம் பிடிச்சிருக்கிற நேரத்தில் மட்டும் நாலு பேரை உதைக்கும் கொன்னுடும் ஆனா மனுஷனுக்கு மதம் பிடிக்கிறது ஆபத்து என்னன்னா அது கொஞ்ச நேரத்து மதம் அல்ல அது நேரம் முதல்ல ஓடியும் வராது அதை கண்ட உடனே மதம் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது இப்ப யானைக்கு மதம் பிடிக்கிறது கண்டுபிடிச்சொல்லாம் ஏன்னா கடை கடை ஓடி வரும் எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணும் கடை எல்லாத்தையும் நாசம் பண்ணா ஆளை போட்டு சுழட்டி அடிக்கும் உடனே கண்டுபிடிச்சிருவோம் ஆனா மனுஷன் மதம் பிடிச்சா சத்தம் காட்டாம எல்லாரையும் அழிச்சு விடுறானோ இல்லையோ அதனாலதான் இது இன்னும் ஆபத்து யானைக்கு மதம்ங்கிறது கொஞ்ச நேரம் அதுக்கு வேண்டி வைத்தியத்தை பண்ணா சரியா போடும் மனுஷனுக்கு மதம்ங்கிறது கண்டுபிடிக்க பிடிக்க முடியாது வெகு நேரத்துக்கும் இருக்கிறது அதனால ரொம்பவே கஷ்டம் ஆபத்து அந்த மதம் பிடிக்கிறது என்னது எததுனால மனுஷனுக்கு மதம் பிடிக்கிறதுங்கிறதத்தான் விதிரறுப்ப திருத்ராஷ்டனுக்கு சொல்லிட்டு இருக்கார் இந்த ஸ்லோகம் அவனுக்கு முக்கியமாச்சே அவன் மத்த பேராட்டம் மதம் பிடிச்சு தானே அலையரா அது உங்களுக்கு போய் பிடிக்கலாமா திருத்தராட்ரா உனக்கு மதம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஆனா உனக்கும் ஒரு விதத்தில் பீடித்திருக்கிறது பிடித்திருக்கிறது அதை என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோ என்னென்னத்தினால நமக்கு மதம் பிடிச்சது அது கூடாது அப்படிங்கறத எடுத்து சொல்லிட்டு இருக்கார் இப்ப பல இடத்துல நாம பதிச்சு பாக்குறோம் பாருங்க மதம் இது வந்து மூணாவது தா வட ஒரு ஒரு எழுத்துக்கு நாலு ரூபம் உண்டு இல்லையோ க க gha cha cha ja jha ta tha da dha pa pha ba bha pa pha ba bha ma என்ன ஒன்னொன்னுக்கு நாலு நாலு ரூபம் இருக்கு அத போல இங்க பார்த்தா த த த த மூணாவது த த மதம் மதம்ங்கிறது வேற மதம்ங்கிறது வேற மதம்னு சொன்னா ரிலிஜியன் இப்ப நாமெல்லாம் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கூறிக்கொள்ளுகிறோம் மொழியோ அது ரிலிஜியன் மதம்னு சொன்னால் மதம் துரபிமானம் அகங்காரம் செருக்கு நான் உயர்ந்தவன்கிற செருக்கு அதனால் மற்ற பேருக்கு தீமை இதுதான் மதம் ஆனா வேற வேறே மதம் நாம் ஒண்ணு சொன்னாலே மதம் பிடிச்சிடும் அது தப்பான பிரச்சாரம் அது தவறு மதம்ங்கிறது என்னைக்கு மதம் கூடாதுன்னு தான் சொல்லிக் கொடுக்குமே தவிர மதம் வேணுங்க எந்த மதமுமே சொல்லிக் கொடுக்காது சயின்ஸ் கிராஜுவேட்டா இருக்கட்டும் மேத்தமேட்டிக்ஸ் கிராஜுவேட்டா இருக்கட்டும் ஆர்ட்ஸ் கிராஜுவேட் இருக்கட்டும் இன்ஜினியரா இருக்கட்டும் சார்டு அகௌண்ட் இருக்கட்டும் மொத்த பேருக்கும் மதம் பிடிக்காத இருக்கணும்னால் அப்ப கண்டிப்பா மதத்தின் கோட்பாடுகள் பிலாசபி என்ன சொல்றது ரிலிஜியன் என்ன சொல்றது தர்ம புஸ்தகங்கள் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்காமலே போயிட்டோம் அப்படின்னு என்ன தெரியுமா ரொம்ப ரிலிஜியன் பக்கமே வர்றதில்லை அவருக்கு பிலாசபி எல்லாம் பிடிக்காது இடத்துல அவருக்கு ஒண்ணும் ஆசை கிடையாது நல்லா படிச்சிருக்கார் ஓஹோன்னு இருக்கான்னு சொன்னால் எப்போதுமே ஒரு இழையோடுகிற ஆபத்து இருக்கும் எந்த நிமிஷம் வேணா அவ மார்க்கம் பிறழ்ந்து போகலாம் அவர்கள் போகிற வழி தப்பி போடலாம் ஏன்னா நல்வழிப்படுத்துறதுக்கு புஸ்தகத்தையே தொடல் இல்லியோ மேலும் எல்லாம் மத புஸ்தகங்கள் தான் இந்த நல்லதெல்லாத்தையும் எழுதும் தர்மத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கும் இப்ப வேதங்கள் எடுத்துக்கிறோம் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் அதுல தானே தர்மத்தை பத்தி நிறைய சொல்றது இத்திஹாசம் பாரதத்தை எடுத்துட்டு இருக்கோம் எத்தனை தர்மத்தை பத்தி சொல்றது தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலே கண்டிப்பா மதம் பிடிக்காது இருக்கும் தெரிஞ்சுண்டாத்தான் மதம் பிடிக்காது இருக்கும் அதுக்கு கண்டிப்பா பிலாசபி தெரிஞ்சுக்கணும் கொள்கை வேதாந்தம் புரிந்தாக வேண்டும் இதிகாச புராணம் தெரிஞ்சுக்கணும் வித்யா மதம் தனமதா திருதீயோ அபிஜனோ மதம் மதா ஏதேவ லிப்தானா ஏதைவ சதாந்தமாஹா ஒரு மூணு இந்த மூணு இன்னாரிடத்துல ரொம்ப நன்னா இருக்கு இன்னும் சில பேர் இடத்துல அதுவே தீமையா இருக்கு அது எப்படி சுவாமி ஒன்னும் தீமையா இருக்கும் இல்ல நன்மையா இருக்குங்கிறோம் ஏன் ஒரு உடம்புக்கு வந்துடுறதுன்னு வச்சுக்கிறோம் சிலதெல்லாம் நம்ம நன்னா தான் சாப்பிட்டு இருப்போம் அடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா காரமா குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா பிடிக்கும் இன்னதும் எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கிறேன் சேப்பங்கிழங்கு சாப்பிட்டா பிடிக்கும் சேனக்கிழங்கு சாப்பிட்டா பிடிக்கும் இதே எனக்கு ஏதாவது ஒரு ஜுவரம் வந்திருக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் வச்சுங்களேன் அப்ப போய் இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு சாமி சுவாமி எனக்கு பிடிக்குமேங்கிறதுக்காக சாப்பிட்டா அது எவ்வளவு தூரம் நமக்கு குறை ஏற்படுத்தும் அதுவே வியாதியை வளர்த்து விட்டுடும் அப்ப ஒரே பொருள் நம்மால விரும்பப்படும் பொருளாகவும் இருக்கலாம் அதே ஜரம் வந்து வாய் கசக்கச்சே அத சாப்பிடறதுக்கு எவ்வளவு வெறுப்பா இருக்கும் அப்ப ஒரு பொருள் ரெண்டு அடையலாம்ங்கிறதுக்காக சொன்னேன் சக்கர பொங்கல் இருக்கும் ஏற்கனவே வயிற்று போக்கு இருக்கிறச்சே சக்கர பொங்கலை சாப்பிட்டா என்ன இருக்கும் ஏதோ கஞ்சியை வச்சு சாப்பிட்டுட்டு மோர் சாதத்தை சாப்பிட்டு படுத்துட்டா ஒழுங்கா இருக்கும் அவ்வளவுதான் செய்யணும் அப்ப ஒரே பொருள் நான் இப்ப மூணு தன்மைகளை சொல்றேன் அந்த மூணுமே ஒரு ஒரு விதமான செருக்கு அந்த மூணு தன்மைகளும் ஒத்தரிடத்துல இருக்கு இன்னொருத்தர் இடத்துல இருக்கு ஒத்தரிடத்துல இருந்தா அது அவருக்கு மெருகூட்டுகிறது அது அவருக்கு நன்மை செய்யறது அதனாலே அவருக்கு பெருமை வருது அதே இன்னொருத்தர் இடத்துல இருக்குன்னு வச்சுங்க அவர் எல்லா விதத்திலையும் கெடுத்துடுறது சமுதாயத்துக்கே கேடு அது என்ன சுவாமி அந்த மாதிரி ஒரு மூணு ஏதோ மூணு மூணுன்னு சொல்லிட்டு கீழே எந்த மூணுன்னா வித்யாமதம் நான் படித்தவன்கிற கர்வம் நான் பெரும் படிப்பாளங்கிற செருக்கு தனமதம் பெரும் பணக்காரங்கிற செருக்கு திருத்தியோ அபிஜனோ மத நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் சிறந்த சாதியில் பிறந்தவன் அப்படிங்கிற செருக்கு ஆக பிறப்பால் செருக்கு பணத்தால் செருக்கு படிப்பால் செருக்கு இந்த மூணு எத்தனை பேருக்கு தெரியுமா ஆனா இங்க வித என்ன சொல்ல வராருனா மதாகா ஏ தேவலிப்தானாம் சதாம் தமஹா இதெல்லாம் யாரு தீயவர்களோ அவர்களிடத்துல பொழுது அவளை மதம் பிடித்து அலைய வைக்கும் அதே நல்லவர்கள் இடத்துல இந்த மூணு இருந்தது அதனாலே அவ அடங்கினவா இருப்பா இதே நல்லவர்கள் இடத்துல நல்ல படிப்பு இருக்குன்னு ஓ நம்ம ரொம்ப படிச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருக்கணும் அதுதான் நல்லவர் நினைச்சுப்பார் எனக்கு பொறுப்பு சொல்லியோ என்ன வாசல்லே போங்கோ தப்பா எங்கயா வண்டி ஓட்டின்னு போட்டோம் உடனே எதிர்த்தாப்புல இருக்க என்ன தெரியுமா திட்டுவார் படிச்சவன் தானே ஒழுங்கா ஓட்ட மாட்டியா அப்படின்னு அதுல உள்ளுரை பொருள் என்ன படிக்காட்டாலும் போனா போறது டிராபிக் ரூல்ஸ் தெரியலேன்னு சொல்லலாம் படிச்சவன் நீ டிராபிக் ரூல்ஸ் படிச்சுக்கணும் போத்தருக்கு எழுத படிக்கவே தெரியாது சாமி அவருக்கு என்ன இப்ப ரெட் லைட் என்னன்னு தெரியுமா இல்ல கிரீன்னா என்ன ஆம்பர்னா என்ன எல்லோ ல என்ன என்னன்னு தெரியுமா தெரியாது அரசாங்கம் மன்னிக்க போறது இல்லையே போலீஸ்காரர் படிச்சவரோ படிக்காதவரோ பிடிச்சிருதான் போறார் ஆனா நமக்கு கிடைக்கிற திட்டம் என்ன படிச்சவன் தானே ஒழுங்கா பார்த்து ஓட்ட மாட்டியா அப்ப படிப்புங்கிறது ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிய கொடுக்கறது சொல்லியோ கூட ஒரு கடமை இருக்கு படிச்சவன்னா இன்னும் ஜாகிரதையா நடந்துக்கணும் அதே போல ரொம்ப ஒருத்தர் பணக்காரரா இருக்கார்

ஒரு கேட்டிருந்தியா நானே கொடுத்திருப்பேனேப்பா போனா போறது விட்டுடும் இதே ஒரு பணக்காரன் திருடின்னு போனானா என்ன சொல்லுவா நிறைய இடத்துல எக்ஸிபிஷன் எல்லாம் நடக்கிறது பாருங்க சில பேர் இடத்துல ஒரு குணம் அது தவிர்க்கக்கூடிய குணம் ஆனா என்னமோ அதை வளர்த்துன்னு இருக்கும் ஒரு போட்டிக்காகவாவது புக் எக்ஸிபிஷன் நடந்தா ஒரு நாலு புஸ்தகத்தை ஒத்திருக்கும் தெரியாம திருடினு வந்துட்டேன் பார் இதுல ஒரு குரூர திருப்தி ஒரு அலாதியான திருப்தி படுவா எந்த எக்ஸிபிஷன்லயாவது ஒத்தருக்கும் தெரியாம நான் ரெண்டு பொருள் எடுத்துன்னு வந்தேன் இப்ப நான் ஒருத்தனுக்கு வயிற்று பசியால ரொட்டி துண்ட திருடினு போனான்னு சொன்னேன்னா அதை கூட மன்னிச்சு விட்டுடுவா ஏன்னா பசி பணம் இல்ல கட்டப்படுறான் அதே எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறச்சு வேணும்னு திமிருக்காக நான் போய் நாலு புஸ்தகத்தை திருடினு வந்தேன்னா நீ பணக்கார விட்டு பிள்ளை தானே இந்த மாதிரி பண்றிய நியாயமா அப்படின்னு கேட்கிறாள் இல்லையோ அப்ப ஓரோரு இடத்துலயும் பாருங்க நீ பணக்காரன் தானே ஏன் திருடுற நீ நல்லா படிச்சவன் தானே ஏன் டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணாத இருக்க அப்ப இந்த ஒன்னொன்னும் யாரிடத்துல இருந்தா அதிக பொறுப்பாருது பாருங்க நன்னா படிச்சவர் ஒருத்தர் அவர் இடத்துல படிப்பு இன்னும் பொறுப்ப கொடுக்கறது நல்ல பணக்காரர் ஒருத்தர் பணம் இன்னும் பொறுப்ப கொடுக்கறது இந்த குலத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார் அந்த குலத்துல பிறந்தார்னே பொறுப்பு அதிகமாயிடும் இப்ப கூரத்தாழ்வான் ஒரு குலத்துல பிறந்தார் ராமானுஷர் ஒரு குலத்துல பிறந்தார் முதலியாண்டான் ஒரு குலத்துல பிறந்தார் நம்மாழ்வார் ஒரு குலத்துல பிறந்தார் அந்த குலம் வாளுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குமோ இல்லையோ அந்த பொறுப்பை தெரிஞ்சு நடக்கணும் அதை விட்டுட்டு நானா கொண்டு இந்த குலத்தில் பிறந்தேன் அப்படின்னு அவர்கள் செருக்கவே இல்லையோ இல்லையோ அப்ப இந்த மூணும் இன்னார் இடத்துல இருந்தா அவர்களை நல்லவாளாக்கி ஆக்கி விடுறது இன்னும் பொறுப்புணர்வோட நடக்க வைக்கிறது ஆனா அவழ்கிட்ட இல்லாமல் இது இதே நல்ல பணம் ஆனா திமிடு இடத்துல இருக்குன்னா போயே போச்சு நல்ல படிப்பு செருக்கு இருக்கிறவன்டத்துக்குன்னா போயே போச்சு நல்ல குலத்துலதான் பிறந்திருக்கார் ஆனா செருக்கால் நேரத்தில் இருந்தா போயே போச்சு அதுதான் சொல்றார் மதா ஏதே மதாபலிப்தானாம் ஏத ஏவ சதாந்தமாக சத்துக்களிடத்தே நல்லார்களிடத்துல இந்த மூணும் இருந்தது வித்தியோ தனமோ அபிஜனமோ பிறப்பாலோ படிப்பாலோ பணத்தாலோ இந்த மூணு நல்லா இடத்துல சொன்னா அப்ப அதுவே அவனுக்கு அடக்கத்தை கொடுக்கிறது பொறுப்புணர்ச்சியை ஊட்டுகிறது இதுவே நடத்தில இருந்தா அதுவே செருக்குக்கு காரணமாகிறது அவர்களை பொறுப்பற்றவர்களாக நடக்க வைக்கிறது முதலியாண்டான்னு சொன்னேன்னா கூறத்தாழ்வான்னு சொன்னேன்னு அவ ரெண்டு பேரை பத்தி மட்டும் ஒரு சின்ன கதை சொல்றேன் அதை சொன்னாலே எப்படி எவ்வளவு தூரம் நாம் இந்த மூணாலையும் பாதிக்கப்படாதவர்களா இருக்கணும்னு தெரிஞ்சு கொண்டலாம் மொழியைக் கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியபின் இராமானுஷன் புகழ் பாடி அல்லாஹ் வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்றே இது திருவரங்கத்த முதனாருடைய பாசம் கடக்கும் பெரும் புகழாம் கூறத்தாழ்வான் பெரும் புகழ் படைத்தவர் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடத்தும் மூன்று குறும்புகள் அவரிடத்துல கிடையாது வித்யா தனாபிஜன ஜன்மம் அதேன காம ஆனா அவர் சொல்லிக்கிறார் ஓ இந்த மூணு மதமே என்னை படுத்துற பாடு தாங்களே ஆனா உண்மை என்ன அந்த மூணுமே அவர் இடத்துல இல்ல எங்க தெரிஞ்சுக்கலாம்னா இது ஏதோ ஸ்ரீரங்க நகரத்துக்கு ஆபத்து வந்துட்டே இருந்தது நான் சொல்றது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கதை ராமானுஜர் காலத்திய கதை ஸ்ரீரங்கத்துக்கு ஆபத்து வந்து அப்ப பெரிய நம்பிகள்னு ராமானுஜருக்கு ஆசான் அவர் இடத்துல போய் ராமானுஷர் கேட்கிறார் நீர் தான் ஏதானு மந்திரித்து இந்த ஸ்ரீரங்கத்தை காப்பாத்தி விழனும் அவர் சொல்றார் செய்யறேன் நான் மடல்ல ம எடுத்துக்க போறேன் அந்த மண்ணை ஸ்ரீரங்கத்தினுடைய எல்லைக்கோடு முழுக்க தூவ போறேன் மந்திரிச்சு விட்டுடுவேன் எந்த ஆபத்தும் ஸ்ரீரங்கத்துக்குள்ள பெருமாளுக்கு வராது அப்படின்னு அவர் சொன்னார் சரி உடனே பண்ணலாமேன்னு ராமானுஷர் கேட்டார் அப்ப பெரிய நம்பர்கள் பதில் சொன்னாரா என் கூட ஒத்தனை நீர் அனுப்பணும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா நான் ஒருத்தன் தனி மனுஷன் துளி கூட செருக்கில்லாதவரா இருக்கணும் எதே போல ஒரு மனுஷனுடைய நிழல் பொறுத்து பாருங்க அது என்னைக்கான தான் அகங்காரத்தோட பேசுமா அதுக்கு ஒரு துளி மனுஷனை தாண்டி பேசுறதுக்கு புத்தி போகும் கிடையாதே அந்த நிழல் அவருக்கே அடங்கின சொல்லியோ அத போல அடக்கம் இருக்கிற கூட அனுப்பிச்சு வைக்கணும் என் பின்னாடி அவர் வரணும் ஆனா தனித்த அவர் வரோங்கிற எண்ணம் கூட இருக்கக்கூடாது என் நிழல் போல வருவரா அப்படின்னு பெரியம்பி கேட்டார் இவ்வளவு பெரிய கோட்டி பல பேர் பக்தர்கள் நின்றுக்கா நீரே பார்த்து தேர்ந்தெடுக்கலான்னு ராமானுஷ்யர் சொன்னார் அதோ உன் சிஷ்யர் கூறத்தாழ்வானை அனுப்பி வைக்கும் அப்படின்னு பெரிய நம்பிகள் தேர்ந்தெடுத்தாலாம் கூரத்தாழ்வானுக்கு எவ்வளவு சந்தோஷமா போச்சு ஓ நம்மையா இந்த தாழ்ந்தவனையா தேர்ந்தெடுத்து கொண்டார் அத்தனை பேர் கூடியிருக்கிறே ஒரு துளி செருக்கில்லாதவர் கூறத்தாழ்வான் அப்படின்னு பண்ணாரோ பெரிய நம்பிகள் பலரடியார் முன்பருளிய நம் பாம்பனையப்பன் அமர்ந்துரையும் நம்மாழ்வாருடைய பாடல் அந்த போஷரத்தின் உரையில் இந்த கதை அழகா எடுத்துரைக்கப்பட்டுள்ளது இது ஒன்று மத்தொரு சமயம் அதே பெரிய நம்பிகள் அவருக்கு குமாரத்தி பெண் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அந்த நாள்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு காலங்காரத்தால காவேரிக்கு குளத்துல தண்ணீர் எடுத்துன்னு வர போவா நீராடிட்டு வரணும் இல்லையோ இருட்டு மூன்றரை மணிக்கு குளத்த தீர்த்தமாட்ட போறச்சே இருட்டு அந்த பெண்ணு புக்ககத்துல போய் கேட்டா எனக்கு கூட யாரையான அனுப்பிச்சு வைங்கோன் அவா சொன்னாலாம் இந்த மாதிரி கூட போறவாளுக்கு சீதன வெள்ளாட்டின்னு பேர் சீதனம்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி வரச்சே அவாளையும் கூட்டின்னு வரணும் அவர்களைத்தான் அழைச்சின்னு போகணும் கூட துணைக்கு அழைச்சின்னு வரணும் நீ அவ ஒண்ணும் பணக்கார வீட்டு பெண்ணு இல்லையே பெரிய ஆச்சாரியனுடைய பெண்ணு இதுவரை பணம் கிடையாது இல்லையோ நீ என்ன ஒத்தரிமை கூட்டின்னு வரல நீ இப்பவும் பரந்த வீட்டுல இருந்து சீதன விள்ளாட்டி அழைச்சின்னு வா அப்படின்னு புக்ககத்தில் கூறினார்கள் பெண் அழுதுண்டே பெரிய நம்பிகள் இடத்துல வந்தார் பெரிய நம்பிகள் எங்கிட்ட கேட்காது எங்கிட்ட ஒண்ணும் கிடையாது ராமானுஷ் இடத்திலே கேளுனார் இடத்துல போனா முதலி ஆண்டான்ற தாசரதி ராமானுஷருக்கே மருமகன் அவ்வளவு மெத்த படித்தவர் அப்பேற்பட்டவர் அவரை பார்த்தார் சுவாமி அடியேனே சீதன வெள்ளாட்டியா போற்றேன்னு அவர் கூடப்பட்டார் அவர் அப்படிப்பட்டவரே அல்ல ஏதோ சாதாரண வேலை சீதன விளாட்டி ஆனா அப்படி நினைக்கலேவர் நம் ஆச்சாரியனுடைய பெண்ணுக்கு தொண்டு புரிய சொன்னால் செருக்கு பார்க்க கூடாது ஆறு மாசம் சீதன வெள்ளாட்டியா அவர் தொண்டு புரிஞ்சிட்டு வந்திருக்கார் துளி கூட இந்த குறும்பையே காணமே நாம் படித்தோம் பணக்காரன் உயர்குலத்தில் பிறந்தோம் இந்த மூன்று குறும்புகளை மறுத்து அந்த மதமற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பாத்துனுட்டோம் ரொம்ப உயர்ந்த கருத்து நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது ஒரு விஷயம் சொல்லப்படுறார் நல்லவர்களுக்கு யார் உதவுவா தீயவர்களுக்கு யார் உதவுவா தீயவர்கள் நல்லவர்களுக்கு உதவுவாளோ இல்ல நல்லவர்கள் தான் தீயவர்களுக்கும் உதவணுமா யார் உதவிய நாடணும் யார் உதவிய நாடினா நம்ம காரியம் நடக்கும் எல்லாத்தையும் அடுத்த நாள் பார்ப்போம்